ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி குழலி கிச்சனில் வந்து என்ன பார்க்குறோன்னா, ரெண்டாவது நாள் நவராத்திரிங்க. அது பாருங்கள், குங்கும அலங்காரம். அழகாக லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகருக்கு குங்கும அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அம்மன் அலங்காரம் என்னென்னா, மானசாதேவி அலங்காரங்க. இந்த மானசாதேவி அலங்காரம் பாருங்கள், தலையில் ஒரு நாகம் இருக்குது, கையில் ஒரு நாகம் இருக்குது, கழுத்தில் ஒரு நாகம் இருக்குது, ரொம்ப அழகாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்கங்க இந்த மானசாதேவி. யார் இந்த மானசாதேவி அப்படின்னா, நாகதேவதை தாங்க இவங்க. நாகங்கள் எல்லாமே இந்த மானசாதேவிக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் நேச்சுரலாக ஃபஸ்ட்டு இந்த அலங்காரத்தை வந்து பாருங்கள், மேலே கிரீடம் வந்து அழகாக சார்ட் பேப்பரில் கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. ரொம்ப பார்த்துங்க, அப்படியே நேச்சுரலாக நம்ம கோவிலில் வச்சுருக்கிற கிரீடம் மாதிரியே இருக்குதுங்க. அதிலிருந்து ஒரு நாகப்பாம்பு வருது, ரொம்ப அழகாக இருக்குது. இது குங்குமார்ச்சனைக்கு தான் ரெடியாக குங்குமம்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்கங்க. இந்த மானசாதேவியை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். என்ன புதுசாக இருக்குது மானசாதேவி? தலையில் ஒரு பாம்பு, கையில் ஒரு பாம்பு, கழுத்தில் பாம்பு, அப்படி இருக்குதே, யார் இவங்க அப்படின்னா, மானசாதேவி வந்து வட இந்தியாவில் அந்த வெஸ்ட் பெங்காலில் இவங்கள ரொம்ப வழிபடுவாங்கங்க. மேற்கு வங்கத்தில் வந்து வழிபடக்கூடிய ஒரு நாகதேவதை தான் இந்த மானசாதேவி. இவரின் பெற்றோர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே குழப்பம்தான். கொஞ்சம் தெய்வத்துக்கு, தெய்வ குடும்பத்திலேயே குழப்பம் இருக்குதுங்க. இவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனுடைய மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கஷ்யப்ப முனிவரின் மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தெரியல, ஏன் சிவனோட மகளா அல்லது கஷ்யப்ப முனிவரோட மகளா அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. நம்ம புராணத்தில் வரலாற்றுலேயும் அப்படியே கூறப்படுற, அப்படியே சொல்கிறாங்க. அவங்க சிவனின் தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசுகியோட சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் ஜகத்குரு முனிவரின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜகத்கர முனிவரின் மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை பற்றி. இவங்க வந்து இவர் பெற்றோரை பற்றி ஒரு சிறு குழப்பம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து வந்து இந்த மானசாதேவிக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரை வந்து வழிபட்டால் பாம்பு கடி இருந்தால் கூட அது குணமாகும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அனைத்து பாம்புகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த மானசாதேவிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நாகதேவதை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எல்லோரும் இதை வழிபடுறாங்க. இதை வந்து வெஸ்ட் பெங்காலில் இதை வந்து இந்த கடவுளை வந்து ரொம்ப சிறப்பாக வழிபடுறாங்க. நாகதேவதை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கஷ்யப்ப முனிவரின் மனதிலிருந்து உதித்ததால் தான் இவருக்கு வந்து மானசா அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மானசாதேவியை வழிபட மறுப்பவர்களை வந்து கொஞ்சம் சீற்றம் கொண்டு பார்க்குறாங்கங்க. ஆனால் தன்னை வழிபடுகிறவங்க வந்து ரொம்ப கருணையோடு பார்த்து அவங்களுக்கு எல்லா நல்லதுமே செய்வாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க. இந்த மானசாதேவியை வழிபட்டால் கரு வளத்திற்கும் செழுமைக்கும் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும், நடைபெறும். நம்ம வேண்டிக்கிட்டால், அந்த மானசாதேவியை வேண்டிக்கிட்டால் கரு வளம் உண்டாகும், செழுமை உண்டாகும் அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. இவங்க வந்து பாம்புகளை ஆபரணமாக கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு கூறுகிறதுங்க. சமய திருநூல்கள் கூறுகின்றன. இந்த நான் சொல்வது எல்லாம் சமய திருநூல்களில் இருக்கிறது தான் இதெல்லாம். இந்த மானசாதேவி ஒரு சமயம் சிவனையே காப்பாற்றினார் அப்படின்னும் அந்த சமய திருநூலில் இருக்குதுங்க. இவ்வளோ சிறப்பு பெற்ற இவனும் வந்து கடவுள் தான். இருந்தாலும் இவருடைய அந்த கடவுளுக்கே பெற்றோர்கள் யார் என்று ஒரு சிறு குழப்பம் இருக்கிற மாதிரி அந்த சமய திருநூல்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக நாகதேவதையை பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் நாகதேவதையை நம்ம வணங்கினோம்னா, இந்த பாம்பு கடிகள்லாம் வந்தால் கூட அதிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றப்படலாம். அப்புறம் நம்ம நம்பிக்கையோடு கும்பிடும்போது கருணையோடு நாகதேவதை நமக்கு எல்லாமே அருள்வாங்க. அதை பற்றி நம்ம ஐயரும் கொஞ்சம் சொல்லுவார், கேட்டு பாருங்க. ನಿವಾರಣೆ ಆಗಲಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು, ಅಥವಾ ಯಾರಿಗಾದರೂ ವಿವಾಹ ಸಂಬಂಧವಾಗಿ ಏನಾದರೂ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ, ಅಥವಾ ಸರ್ಪದೋಷ ಇದ್ದರೆ ಏನಾದರೂ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂತಂದರೆ, ಅಥವಾ ಸಂತಾನ ಹೀನತೆಗಳೇನಾದರೂ ಇದ್ದರೆ ಆ ಎಲ್ಲ ದೋಷಗಳು ಸಹ ಇವತ್ತಿನ ದಿನ ನಮಗೆ ನಿವಾರಣೆ ಆಗಲಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆ ಮಾನಸಾದೇವಿ ಹತ್ರ ಮಾಡಿಕೊಡಿ. ಯಾಕೆ ಅಂತಂದರೆ, ಸರ್ಪಗಳಿಗೆ ಅಧಿದೇವತೆಯಾದಂತಹ ನಾಗರ
ಮಗಳು ಮಾನಸಾದೇವಿ ಆಗಿರ್ತಾರೆ. ಆದ್ರಿಂದ ನಮಗೆ ಇರತಕ್ಕಂತಹ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಸರ್ಪದೋಷಗಳಿರಬಹುದು ಅಥವಾ ರಾಹು ಕೇತು ದೋಷಗಳಿರಬಹುದು ಅವೆಲ್ಲವೂ ಸಹ ನಿವಾರಣೆ ಆಗಲಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಡಿ. ಯಾರಿಗಾದ್ರೂ ಜನ್ಮ ಜಾತಕದಲ್ಲಿ ಅಥವಾ ಗೋಚಾರವಾಗಿ ಏನಾದರೂ ರಾಹು ಕೇತು ದಶಾಪುಕ್ತಿಗಳು ಏನಾದರೂ ನಡೀತಾ ಇದ್ರೆ ಅಥವಾ ರಾಹು ಕೇತುಗಳ ಅಧಿಕಾರಾವಧಿ ಏನಾದರೂ ನಡೀತಾ ಇದ್ರೆ ಆ ಎಲ್ಲಾ ದೋಷಗಳು ಸಹ ನಿವಾರಣೆ ಆಗಲಿ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಸಹ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ. ಶ್ರೀ ದೇವತಾಭ್ಯುನಮದ ಮನಸ್ಸಾಭೀಷ್ಟ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಸ್ಕಾರ ಶ್ರೀದೇವತಾಭ್ಯುನಮದಾಭ್ಯೋ ನಮಃ. ನಿರ್ಮಾಲ್ಯಂ ವಿಸೃಜ್ಯ ಮಮೇವ ಮಾತಾ ಚ ವಿದಃ ತ್ವಮೇವ ತದೇವ ದೇವ ನವಾರಂ ಮೇರು ಶಿಖರಂ ನವಾರಂ ಸಪ್ತಸಾಗರಂ ರಾತ್ರೋ ಪೂಜಿತ ನಿರ್ಮಾಲ್ಯ ಮಹಾದೇವ ನವದ್ವತಮಾನಾದಿ ಶ್ರೀ ದೇವತಾಭ್ಯುಮ್ ನಾಭ್ಯಾಜಸ್ವ ಸಮೇತುತೇ ವಿಶ್ವದಸ್ಸು ಮನುಷ್ಯಂ ಭವಾವಾಜಸ್ಯ ಸಂಘತೇ ಶಿರೇನಾಸ್ನಾಪಾಜಾಮೀಮ್ ನಾಭ್ಯಾಜಸ್ವ ಸಮೇತುತೇ ವಿಶ್ವದಸ್ಸೋ ಮನುಷ್ಯಂ ಭವಾವಾಜಸ್ಯ ಸಂಘತೇ ಕ್ಷೀರೇಣಾಸ್ನಾಪ ಶ್ರೀ ದೇವತಾಭ್ಯುಮದ ದದ್ದಾಸ್ನಾಪಾಜಾಮೀಮ್ ದರಿದ್ರಾಹ್ಮಣ ಆಕಾರಶಂ ವಿಷ್ಣೋರಸ್ವಸ್ಯ ವಾಚಿನಾಸುರಭಿನೋ ಮುಖಾಕರತೂಹ ಪ್ರಣಾಶೂಹುಂಜಿತಾರಿಷತೂಹ ದದ್ದಾಸ್ನಾಪಾಜಾಮೀಂ ದತ್ತಸ್ನಾನಂದ್ರತಃ ಶ್ರೀ ದೇವತಾಭ್ಯೋ ಶುಕ್ರಮಸೇ ಜ್ಯೋತಿರಸೇ ದೇಜೋಸೇ ದೇವೋ ವಸವಿತೋತ್ಪುನಾದ ತ್ವಚ್ಛಿದ್ರೇಣ ಪವಿತ್ರೇಣ ವಸೋ ಸೂರ್ಯಸ್ಯ ರಶ್ಮಿಭಿಃ ಅದುಪಾತಾರುದಾಯತೇ ಮಧುಕ್ಷರಂದಿ ಸಿಂಧವಾಮಾಲ್ಪೇಣ ಸಂದೂಷಣೇ ಮಧುರಕ್ತ ಮಧೋದಶಿ ಮಧು ಪದ್ಮಾರ್ತಿವಗುಂ ರಜಾ ಮಧುಜ್ಯೋರಸ್ತು ನ ಪಿತಾ ಮಧುಮಾಕುಮಸ್ತು ಸೂರ್ಯಾ ಮಾ ದೀರ್ಘಾವೋ ಭವಂತು ನಃ ಸ್ನಾಪಾಜಾಮೀಮಂ ಸ್ವಾಧುಪಮಸ್ಯ ದಿವ್ಯಾ ಜಜನ್ಮನೇ ಸ್ವಾವೃಂದಾಜ ಸ್ವಾವೇತು ನಾಮ್ನೇ ಸ್ವಾದ ಫಲೋದಕೇನ ಸ್ನಾಪಾಜಾಮೀಮಂ ಯ ಹರಿಣೇರ್ಯಾ ಫಲಂ ಆವಿಶ್ವಾಜಾ ಚವಿಷ್ಣೇ ಬೃಹಸ್ಪತಿ ಪ್ರಸೂದಾಸ್ತಾನೋ ಮುಂಗದಾರಣಿ ಉದೃತಾಸುರಾಜೇನ ಕೃಷ್ಣೇನ ಶತಬಾಹುನಾ ಮೃತ್ಯುಗೆ ಅನಮೇವಾಮಿನ್ಮಯಾ ದುಷ್ಕೃತಂ ಕೃತಂ ತ್ವಯಾ ಅದೇನ ವಾವೇನ ಜೀವಾಮಿ ಶರದಶ್ವತಾಂಜಲ ಶೋಭೆ ಭಗವತಿ ಹರಿವಲ್ಲಭೆ ಮನೋಗ್ನೇ ತ್ರಿಭುವನ ಭೂತಿಕರಿ ಪ್ರಸೀದಮಶ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ಕ್ಷೀರಸಮುದ್ರರಾಜತನಯಾಂ ಶ್ರೀರಂಗದಾಮೇಶ್ವರೀಂ ದಾಸೀಭೂತ ಸಮಸ್ತ ವೇದ ಗಣಿತಾಂ ಲೋಕೈಕದೀಪಾಂಕುರಂ ಶ್ರೀಮನ್ಮಂದಕಟಾಕ್ಷಲಬ್ಧಪಿಪಾ ಬ್ರಹ್ಮೇಂದ್ರ ಗಂಗಾಧರಂ ರಾಮ್ ತ್ರೈಲೋಕ್ಯ ಕುಟುಂಬಿನೀಂ ಸರಸಿಜಾ ಮಂದೇ ಮುಕುಂದ ಪ್ರಿಯಾ ಓ ಮಹಾದೇವಿ ಚ ವಿದ್ಮಹೇ ಸರ್ವಶಕ್ತಿ ಚ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಮಾನಸಾ ದೇವಿ ಪ್ರಚೋದಯಾತ್ವರಾಧಿತಾ ಶ್ರೀ ಮಾನಸಾ ದೇವತಾಭ್ಯೋರ್ಮಃ ಕೃತಃ ಸಂಪೂರ್ಣ ಕೃಪಾಕಟಾಕ್ಷಬಲಸಿದ್ರಸರದಃ ಅಲಂಕರಣಾರ್ಥಮತಃ ಶ್ರೀ ದೇವತಾಭ್ಯೋ ನಮಃ. ಪ್ರಜಾವಾಹಾನ ಶುಮಾನ್ ಭವತಿ ಯಜೇ ಹುಂ ವೇದ ಜೋಹಾಯಿತಮ್ ವೇದ ಬ್ರಹ್ಮಾಂಡನಾಯಕರಾಧಿತಾ ಶ್ರೀ ದುರ್ಗಾ ರೂಪೇಣ ಶ್ರೀ ಮಾನಸಾ ದೇವತಾ ಪ್ರಿಯತಾಮದಾಸ್ಯ ಜವಾನ ಚೇಕಂಡಿ ಓಂ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಧ್ಯಾನ ನಿರತಾಯೈ ನಮಃ. ಓಂ ದುಂ ದುರ್ಗಾಯೈ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಸೇವಿತಾಯೈ ನಮಃ. ಓಂ ದುಂ ದುರ್ಗಾಯೈ ನಮಃ. ಓಂ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಸೇವಿತಾಯೈ ನಮಃ. ಓಂ ದುಂ ದುರ್ಗಾಯೈ ನಮೋ ನಮಃ. ತ್ರಿಲೋಕ ಪೂಜಿತಾಯೈ ನಮಃ. ಓಂ ದುಂ ದುರ್ಗಾಯೈ ನಮಃ. ಓಂ ಸರ್ಪಮಂತ್ರಾಧಿಷ್ಠಿತಾತ್ರೇ ನಮಃ. ಓಂ ದುಂ ದುರ್ಗಾಯೈ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಸರ್ಪದರ್ಪ ವಿನಾಶಿನ್ಯೈ ನಮಃ. ಓಂ ದುಂ ದುರ್ಗಾಯೈ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಸರ್ಪಗರ್ಭ ವಿಮರ್ಧಿನ್ಯೈ ನಮಃ. ಓಂ ದುಂ ದುರ್ಗಾಯೈ ನಮೋ ನಮಃ. ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಪಾಗರಿ ದುಃಖ ನಿವಾರಣಿ ಕಾಮಾಕ್ಷಿ.
தனதன தந்தன தவிரொளி முழுங்கிட தன்மணி நீ வருவா. கனகன கந்தன கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவா. சங்கரி கௌரி கிருபாகரி துர்க்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சநள்ளானியளே. ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க்க நிவாரணி காமாட்சி. எண்ணியபடி நீ அருளிட வருவாயங் ஜெய ஜெய பாலா சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. மைசூர பண்ணி ீங்கே ಪೂಜೆ ಸಮಾನ ತಂದಿದ್ರೆ ಈಗಲೇ ಕೊಡಿ, ಮತ್ತೆ ಆಮೇಲೆ ಬಂದು ಮತ್ತೆ ಮಾಡ್ಕೊಡಿ ಅಂತ ಕೊಡ್ಬೇಡಿ ಆಯ್ತಲ್ಲ. ಯಾರ ತಂದಿದ್ರೆ ಈಗಲೇ ಕೊಟ್ಬಿಡಿ. ಸುರ್ಭಿಮುದ್ರಾಂಡ್ರದರ್ಶಾಮತಃ ಅಮೃತವಾರಿಣ್ಯ ವೇದ್ಯಾನ ವೇದನಾನಂದರ ಹಸ್ತಯೋ ಹರಿಂ ಸೋರ್ಪ್ಯಾಮಿ ಮಾತಾರಣ್ಯ ಮಾತೃಮಿ
ಆ ಸ್ವಯಂ ಸ್ವಪಿನಾಚಾಮಿನಂದ್ರ ತಾಮಧ್ಯ ಮಧ್ಯೆ ಅಮೃತವಾನಂ ವೇದ್ಯಾನ್ವೇದನಾನಂದ ಜಗೂರ್ಮಹೇ ಸ್ವಾಮಿ ಕಾಮ 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 ಜಗತ್ಯಂ ಕಾಮೇಶ್ವರೋ ವೇ ರಮಣೋ ದದಾತು ವೇ ರಾಜ ಮೇ ರಮಣಾಜಾರಾಜಾಯ ನಮಃ ಯದ್ವೇದಾದೌ ಸ್ವರ ಪ್ರೋಕ್ತೌ ವೇದಾನ್ವೇಹ ಪ್ರದರ್ಶನಃ ಸತ್ಯ ಪ್ರಕೃತಿರೇನಸ್ಯಾಜ ಪರಸ್ಯ ಮಹೇಶ್ವರಃ ಸರ್ವಮಂಗಳ ಮಾಂಗಲ್ಯೇ ಸರ್ವಾಸದಾದಿಕೇತ್ರೇತ್ರೇ ದೇವಿ ಗೌರೀ ನಾರಾಯಣ ನಮೋಸ್ತು ದೇ ಮುಂಗಾತ್ಯಾಯ ರಾಜವೆತ್ತಹೆ ಕನ್ಯಾಕುಮಾರಿ ದೇವಹೆ ತನ್ನೋ ದುರ್ಗೇ ಪ್ರಚೋದಯಾತು ಆರಾಧಿತಾತ್ರೇ ದುರ್ಗಾರೂಪೇಣ ಶ್ರೀ ಭಾರತಾ ದೇವತಾಭ್ಯೋನಂದಮಂಗಳ ಕುಂಭಾರತದೇವಾನ್ ಸಂದರ್ಶಯಾಮಿ ವೃಕ್ಷರಿಕ್ಷಾನ್ ದಾರಯಾಮಿ ನಮಸ್ಕರೋ ಮದಾ ಮಧ್ಯಮತೆ ಅಮೃತ ಬಾಣಂ ನಿವೇದ ೂಪೇಣ ಶ್ರೀಮಾನಸ ದೇವತಾಭ್ಯಮಕರ್ತಾಸಂಪೂರ್ಣ ಕೃಪಾಕಟಾಕ್ಷವಲ ಸಿದ್ಧಿರಸನದ ನವರಾತ್ರಿ. இரண்டாம் நாள் நவராத்திரி திருவிழாவில் கலந்துட்டு மானசாதேவியில் அருளை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ராகு கேது தோஷம் இருந்தால், இந்த சர்ப தோஷம் இருந்தால் கூட இந்த மானசாதேவியை கும்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபு ஐயர் சொன்னாருங்க. பாருங்கள், இப்போ வந்தவங்க எல்லாருக்குமே மஞ்சள் குங்குமம் கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு, இது என்னென்னா நேத்து அலங்காரங்க நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, இன்றைக்கி அதை எடுக்கும்போது ஒரு கிளிப்பு எடுத்திருந்தேன் பாருங்கள். இது வந்து அந்த தலைக்கு போடுற பேண்டு எவ்வளோ அழகாக போட்டுட்டு அதில் எல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க இந்த கல். இது அது பேங்கிள் தான், முத்து பேங்கிள் மாதிரி. இது பாருங்கள், ஒரு பேண்டு, பெரிய பேண்டில் அந்த ஸ்டோன், இந்த டபுள் லைன் வரும் இல்லையா, அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க. என்ன ஒரு கிரியேட்டிவ் பாருங்கள். உண்மையிலே இந்த கிரியேட்டிவை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது எவ்வளோ ஒரு தெய்வீகமாக வந்துருச்சு பாருங்கள். அதுக்காக தான் உங்கள்கிட்டையும் அதை நான் காமித்தேன். அது ஃபஸ்ட்டு நாள் செஞ்ச அலங்காரம் தாங்க. இது வந்து இவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாளாக வந்ததுனால அப்படியே பாபா கோயிலில் இந்த தம்பதியரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோட அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், நன்றி.